ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்மையில் பாடல் வரி பிரீதா, இசை பிரீதா என்ற சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் மக்கள் பேச தொடங்கிவிட்டனர். கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் என வைரமுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கங்கை அமரனுக்கு பதில் கூறும் வகையில் அவர் எக்ஸ்தலத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறார். மக்கள் பேச தொடங்கிவிட்டனர். கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் என வைரமுத்து சமூக வலைதளத்தில் பேசியிருக்கிறார். இசை பெரியதா, மொழி பெரியதா என வைரமுத்து பேசியதற்கு கங்கை அமரன் காட்டமாக விமர்சித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதில் கூறும் வகையில் எக்ஸ்தலத்தில் வைரமுத்து இதனை பகிர்ந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். என்ன விவரம் பாலாஜி? ஆனந்தி, தமிழ் சினிமாவில இளையராஜாவோட பாடல் காப்புரிமை தொடர்பான விவகாரம் பேசுபொருளாகியிருக்கு. இளையராஜாவோட பாடல் மீதான உரிமை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது. இந்த நிலையில அண்மையில ஒரு நிகழ்ச்சியில பேசின கவிஞர் வைரமுத்து ஒரு பாடலுக்கு இசை பெரிதா, மொழி பெரிதா அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அதாவது ஒரு பாடலுக்கு இசை மட்டும், இசையமைப்பாளர் மட்டும் சொந்தம் இல்ல, அந்த பாடல் கவிஞரும் பாடகரும் கூட சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விதமா ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இந்த கருத்துக்கு பதிலளிக்கிற விதமா இளையராஜாவின் சகோதரரும் இயக்குனரும் பாடலாசிரியருமான கங்கை அமரன் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தாரு. அந்த வீடியோவுல வைரமுத்துவுக்கு பதிலளிக்கிற விதமா காட்டமான கருத்துக்களை முன்வச்சு கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இந்த ரெண்டு விவகாரமும் தமிழ் சினிமாவில பேசு பொருளாச்சு. இதை தொடர்ந்து தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்ட வைரமுத்து, ஒரு பாடல் ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல, அந்த பாடல்ல பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எதிர்கருத்தை முன்வச்சாரு. இரு தரப்புல வந்து மாறி மாறி கருத்து மோதல்கள் நடந்துட்டு வந்த சூழல்ல இப்ப கவிஞர் வைரமுத்து தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. அதுல குயில் கூவ தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்தி கொள்ள வேண்டும், புயல் வீச தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை நேயத்துல தன்னோட ஸ்டைல்லயே வந்து ஒரு பதில ஒன்னு கொடுத்திருக்காரு. இறுதியா மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டதால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும், இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை பதிவு முடிச்சிருக்காரு. அதாவது மக்கள் தனக்காக பேச தொடங்கி விட்டாங்க, இனிமேல் நான் இது சம்பந்தமா பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற விதமா தான் அதை எடுத்துக்கலாம். இது கங்கை அமரனுக்கு பதில் கூறும் விதமாக இதை வந்து பார்க்கப்படுது. ஆனந்த், இது தகவல்களுக்கு நன்றி புனிதா பாலாஜி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.